வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முன்னோடிகளில் ஒருவரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசுகிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. தமிழக அரசியல் களம் அண்மை காலமாகவே ஒரு பரபரப்போடு இருக்குது. குறிப்பாக ரஜினி கமல் அரசியல் பிரவேசம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ கரண்ட் இஷ்யூ, அதனால் அது சம்பந்தமாக சில கேள்விகளை முன்வைக்க பார்க்குறேன். இவர்களின் இந்த அரசியல் பிரவேசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இப்போ தான் வந்து அரசியலுக்கு வரோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதில் ரஜினி கமல் சார் வந்து நேற்று கேப்டனையும் வந்து சந்திச்சுட்டு ஆசி பெற்று தான் போய் மதுரையில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காரு. கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு, அவங்களுடைய கொடியும் அறிமுகப்படுத்தியிருக்கார். கேப்டன் சொன்ன மாதிரி எங்களுடைய மனதாரம் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்போ தான் ஜஸ்ட் பிகினர், இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும், ப்ரூஃப் பண்ண வேண்டி இருக்குது. அவர் வருங்காலங்களில் எப்படி ப்ரூஃப் பண்ணுறாரு, அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு எல்லார மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ரஜினி கமல் போன்றவர்களின் இந்த அரசியல் வரவு தேமுதிகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கா? நிச்சயமா. ஏன்னா பல கட்சிகளோட தலைவர்கள் வந்து ஒரு அச்சமான மனநிலையில இருக்காங்க. இவர்களை பார்த்து சற்று அச்சமடைகிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. தேமுதிக அதை எப்படி பார்க்கிறது? தேமுதிக என்னைக்குமே எங்களை நம்பிதான், கேப்டன் அப்படின்றவரையும் அவரை சார்ந்து இருக்கிற தொண்டர்களை நம்பின கட்சி தான். யார் வரட்டும் போட்டும் அதை கண்டு அஞ்சுற கட்சி என்றைக்குமே கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரத்தான் செய்வாங்க. ஆனால் நம்மளுடைய உறுதி என்ன, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். அதனால் இவர்களுடைய வரவு எந்த வகையிலையுமே எங்களுடைய கட்சியை தேமுதிகவை பாதிக்காது என்பதில் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். சரி, நீங்கள் உங்கள் கட்சியை பாதிக்க போகிறதில்ல, உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. மற்ற கட்சிகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் யூகிக்கிறீங்களா? அது அவங்கவுங்க கட்சி பலத்தையும் அவங்களுடைய உறுதித்தன்மையும் பொறுத்தது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்களும் இன்றைக்கி அதை கமெண்ட் பண்ணுறாங்க, தேசிய கட்சிகளும் அதை கமெண்ட் பண்ணுதுன்னா அவங்க என்ன ஒரு உறுதித்தன்மை அவங்க மேலே அவங்க கட்சி மேலே வச்சுருக்காங்க என்பது ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னா அடுத்த ஆளை கண்டு பயப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி மற்ற கட்சிகள் எதற்காக அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்க வர்றதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய வரவை இவருங்க எப்படி எதிர்நோக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், இது போல் இன்னும் 10 பேர் கூட வரட்டும், யார் வந்தாலும் நான் உறுதியாக இருந்தால் என்னை அசைக்க முடியாது அப்படின்ற கான்ஃபிடென்ட் வேணும், அது எங்களுக்கு இருக்கிறது. சரி, அதாவது கமலை பொறுத்த மட்டும் இல்லை மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் விமர்சிக்கிறதை விட அதிமுகவை ஆளுங்கட்சியை கொஞ்சம் கடுமையாகவே விமர்சிக்கிறார். அவருடைய இலக்கெல்லாம் அதிமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையாகவே படுகிறது. அது எப்பவுமே என்ன ஒரு விஷயம்னா, யார் ஆளும் கட்சியாக இருக்காங்களோ அவங்க மேலே தான் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம சுட்டி காட்ட முடியும் யாராக இருந்தாலும். இப்போ கட்சி வந்து ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சி மேலே நம்ம சொல்ல முடியாது. இப்போ திமுக ஆட்சியில் இருந்தால் திமுக ஏ இதை சரி செய்யலை அப்படின்னு தான் கேள்வி வரும். அப்படி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் இருப்பதனால் இங்கே நடக்காத எல்லா பிரச்சனைகளுக்கும் பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மேலே தான் யாராக இருந்தாலுமே சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு சிலரோட கணிப்பு என்னவா இருக்குன்னா, ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவருமே இணைந்து செயல்படும் பொழுது தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு விதமான கருத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான், நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பதை இன்றைக்கி நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. இது ஜோசியம் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தான் ஜஸ்ட் வந்து ஆரம்பித்து கட்சி பேரை இப்போ தான் சொல்லியிருக்கார். இன்னும் அவர் ட்ராவல் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் என்ன மக்களை சேர்க்க போகிறாரு, அவங்க கொள்கை என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தேர்தலை சந்திக்கணும், தேர்தல் என்ன என்ன அப்படிங்கிறது அவங்களும் உணரணும். அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் வராரா வரலையா என்பதும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இன்னமும் உங்களுக்கு ரஜினி மேலே சந்தேகம் இருக்குல்ல? எப்பயுமே வந்து எப்போ ஒரு எல்லாமே வந்து ஒரு
ஒரு எதிர்ப்பு, அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு, அறிவிப்புகளை வெளியிட்டாரு. இன்னும் கட்சி பெயரை சொல்வதும் அது எப்ப உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னா, ஒரு கட்சியை பெயரையும் அவங்களுடைய கொள்கை ஒரு சின்னத்தை சொல்லி இதுதான் எங்கள் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இப்போ கமல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி பண்ணும்பொழுது தான் ஓகே அதுவும் ஒரு கட்சியாக வந்திருக்குன்னு நம்ம ஏற்றுக்க முடியும். அவங்களை மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா என்பது ஒரு தேர்தல் அவங்க சந்தித்து அதற்கு பிறகு வரும்பொழுது அந்த கட்சியை பற்றி நம்ம வந்து கன்சர்ன் பண்ண முடியும். அந்த வகையில் இன்னும் நிறைய இருக்குது அவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம பேச வேண்டியது. எல்லாரும் போல நாங்களும் பொறுத்து இருக்கிறோம் என்ன செய்யறாங்க என்பதை பார்ப்போம். உங்கள் கருத்துகளோட உங்களுடைய கொள்கைகளோட ஒத்து போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கூட்டணியை பத்தி நீங்க கேக்குறீங்க. இப்போ வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அதை பத்தி நம்ம பேசுறது கூட்டணி பத்தி இல்ல. சில வேளை உங்களுடைய கொள்கைகளோடும் உங்களுடைய கோட்பாடுகளோடும் ஒத்து போகின்ற ஒரு கோட்பாடு கொள்கை அவர்களுடையதாக இருந்தால் தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் கேப்டன், இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக நீங்கள் கூட்டணி யாரோட அப்படிங்கிற போது நாங்கள் வந்து இந்த வாட்டி தனிச்சு தான் போட்டி போடுவோம், எங்களுடைய கொடி நாள் அன்னைக்கு சொல்லியிருப்பார் பிரஸ் கிட்ட. அதனால இன்னமும் அதில் உறுதியாக இருக்கோங்க, இதில் எதுவுமே மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, இப்போ தனித்து போட்டி என்கிற ஒரு கொள்கையால் இழந்தது அதிகம் தேமுதிக என்கிற ஒரு கருத்தும் இருக்குது. எதையுமே இழக்காமல் ஒன்றை அடையவே முடியாது. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இழந்தால் தான் ஒரு இடத்தை அடைய முடியும், ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படின்றது நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு சின்ன தோல்வி. இன்றைக்கி அரசியலில் மட்டும் கிடையாது, நீங்கள் பிஸ்னஸ் எடுத்துக்கங்க, எல்லாத்துலேயும் ஒரு தோல்வி வராமல் ஒரு வெற்றி யாருக்கும் வந்ததாக சரித்திரம் கிடையாது. அந்த வகையில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான், அது 1 இயர் பீரியட் தான். இன்னும் வெகு விரைவில் தேர்தல் வரப்போகிறதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள், அடுத்த தேர்தலில் தேமுதிக தன்னுடைய மிகப்பெரிய பலத்தை நிரூபிக்கும். நீங்க சொல்ற மாதிரி கேள்விக்கு கூட்டணியை பத்தி தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அந்த நேரத்தில் இந்த இரண்டு கட்சிகள் மக்கள் மத்தியில் எந்த அளவு ரீச் ஆயிருக்கு, அவங்களுடைய பாலிசி என்ன எல்லாம் சொல்லி வரும்பொழுது அப்பொழுது கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறார், யாரோட கூட்டணி என்பது அந்த நேரத்தில் உறுதியாக நாங்கள் சொல்லலாம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் தமிழக அரசியல் ஒரு கூட்டணி சார்ந்த ஒரு அரசியலாக தான் இருக்குது. கூட்டணி, ஒரு பலமான கூட்டணி அமையும் பொழுது, ஒரு சக்தி வாய்ந்த கட்சிகளோடு கூட்டணி அமையும் பொழுது தான் அது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தோம், தனித்து நின்று களம் கண்டு வெற்றி பெறுவது என்பது ரொம்பவும் குறைச்சலான ஒரு இதுதான். அண்மையில் ஜெயலலிதா வேண்டுமானால் அவர்கள் தனித்து நின்று களம் கண்டு வெற்றி பெற்றதாக சொல்லலாம், என்றாலும் கூட கூட்டணி அமைத்து தான், சில கட்சிகளுடையாவது கூட்டணி அமைத்தது. ஸோ கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை. இப்போ ஜெயிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த டைம்ல என்ன கூட்டணி நமக்கு செட் ஆகும் அப்படிங்கறது கேப்டன் டிசைட் பண்ணவர். ஆனா இப்போ வந்து யாரோட போவோம், இப்படி ஒரு கூட்டணி அமையுமா அப்படிங்கறத இந்த ஸ்டேஜ்ல சொல்றது ரொம்ப ஏர்லி. ஏன்னா எங்களுடைய கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா 2005 ஆரம்பிச்சு 6 எலெக்ஷன் சந்திச்சு தனிச்சு போட்டி, எங்களுடைய கிராஃப் அங்க ஸ்டார்ட் ஆகுது 8.33, அப்புறம் எம்பியில 10%. அதுல இருந்து தொடர்ந்து வந்து எங்க யாரும் கூட்டணி இல்லாம எங்களோட கிராஃப் நாங்களுடைய வளர்ச்சியை ப்ரூஃப் பண்ணதுனாலதான் இன்னைக்கு தேமுதிகன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி என்று வந்தது. எப்ப ஜெயலலிதாவோட ஃபர்ஸ்ட் நாங்க கூட்டணி போறோமோ அப்பதான் எங்களுடைய முதல் சர்க்கிள் ஆரம்பிச்சது. நான் வேணா இதை ஒப்பனா நான் சொல்றேன், அந்த மாட்டி கூட கேப்டன் வந்து ஸ்ட்ராங்கா யார் கூட்டணி இல்லாம இன்னொரு 1-2 போராடி இருக்கலாம், தப்பு இல்லை. சரி, அதிமுகவோட அந்த கூட்டணி அமைவதற்கு அடித்தளமாக என்ன அமைந்தது, என்ன என்ன உங்களுக்கு என்ன இன்னைக்கு இருந்த வந்து எல்லாருடைய விருப்பம், அதாவது பொதுமக்கள்ல இருந்து கட்சியில இருந்து எல்லாருமே இப்படி ஒரு ஆல்டர்னேட் நம்ம போகும் பொழுதுதான் ஒரு பெரிய இடத்தை நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாருடைய விருப்பமும் அதுவாக தான் இருந்தது. உங்களுடைய தொண்டர்களின் பலரோட விருப்பம் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு இருந்தது. அப்ப நீங்க எல்லாருடைய இதுவும் கிடையாது, நீங்க அங்கதான் எல்லாரும் நினைக்கிறீங்க. கேப்டன் வந்து எப்பவுமே அத்தனை பேரையும் அழைச்சி அவங்களுடைய என்ன சொல்றாங்க என்பதை கலந்தாலோசிச்சுதான் முடிவெடுப்பார். அப்போ இந்த மேல்மட்டத்தில இருந்து போன எம்எல்ஏஸ் ஆக இருந்தவர்கள், அந்த மாதிரி மேல்மட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு வாட்டி எம்எல்ஏவா இருந்துட்டாங்க, இம்மிடியட்டா அடுத்து எம்எல்ஏ ஆகணும்ன்ற அவங்க ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அப்போ ஒரு ஈஸியா ஒரு கூட்டணி எது போனா ஜெயிக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர்களுடைய கருத்து தான் அதுவாக இருந்தது.
ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அப்ப நீங்க ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்திருந்தால் இன்னைக்கு தேமுதிக ஒரு பலமான கட்சியாக, பலமான அதிக எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா இருந்திருக்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கேப்டனுடைய எண்ணம் என்னன்னா, ரெண்டு கட்சிக்கும் ஆல்டர்னேட் தான் தேமுதிகன்னு வந்த பிறகு ஜெயலலிதாவோட நம்ம போனது பெரிய மிஸ்டேக்னு இன்னைக்கும் சொல்றோம் நாங்க. சரி, ஏடிஎம்கேவோட கூட்டணி போனோம், ஜெயிச்சோம், எதிர்கட்சியானாரு. ஆனால் அவங்க வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை சட்டசபையில் சொன்னார்ன்ற ஒரு விஷயத்துக்காக எங்க எம்எல்ஏசி அவங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி கட்சி மேலேயும் அவங்க வந்து பண்ணும் பொழுது எதற்காக அந்த கூட்டணி அமைக்கணும்? ஸோ அங்க கத்துக்கொண்ட பாடம் வந்து இல்லையே. இப்போ நாங்களா அங்கே இருந்து நம்மளை எடுக்கட்டும், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகட்டும், நாங்களாக இருந்திருந்தால் இப்ப இவ்வளவு பெரிய ஒரு வேக்யூம் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தியாக அன்னைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதிமுக ஆல்டர்னேட்டிவ் என்றுதான் நாங்க வந்தது, இருந்தும் ஜெயலலிதாவோட சென்றோம். கட்சியை தாண்டி அந்த தலைவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கேப்டன் தான் அப்படின்றது வந்தது. களம் வந்து இப்ப தயாரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கிறது. அது எப்பொழுது ப்ரூவ் பண்ணப்படும்னா, தேர்தல் வரும் பொழுதுதான் அது நிச்சயமாக நிரூபிக்கப்படும். இப்ப தேர்தல் களம் இல்லை தமிழ்நாட்டுல, அதனால இதை பத்தி யாரும் இப்ப பேசறதுக்கு சொல்ல முடியாது. அதான் எனி டைம் வரட்டும், இப்ப நாங்களும் அதுக்கு ரெடியா இருக்கோம். உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, இல்ல இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கவர்னர் ஆட்சி வந்து மீண்டும் தேர்தல் வந்தாலும் நாங்கள் எந்த நேரத்திலும் தேர்தல் சந்திக்க தயார். அந்த மாதிரி ஒரு இதையும் தாண்டி இப்ப அதாவது எடுத்த எடுப்பிலேயே எந்த ஒரு கட்சியும் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்த உடனேயே ஒரு வந்து ஒரு 8% வாக்குகள் கிடைப்பது வந்து அரிதான விஷயம். அந்த வாய்ப்பு வந்து தேமுதிகவுக்கு கிடைச்சது. திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறது இந்த தலைவர்கள் இரண்டு தலைவர்களுக்கும் மாற்றான தலைவர் அப்படின்றத விஜயகாந்த் அவர்களை மக்கள் அங்கீகரித்து அதுக்கு வாக்களித்தாங்க. எங்க இந்த சருக்கள் ஏற்பட்டது? கூட்டணி அமைத்தது மட்டும்தான் காரணமா, இல்ல வேறு என்ன காரணம்? வேற எந்த காரணமும் கிடையாது. 2011 வரைக்கும் நீங்க பாருங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வளர்ச்சி, தொடர் வளர்ச்சி. எப்போ அவங்களோட கூட்டணி போய் எப்போ கட்சியை அவங்க வந்து உடைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போதான் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனசுக்கு கஷ்டம் வந்தது. அவங்க கூட்டணியிலேயே இருக்கும், அவங்களுக்கு கூட்டணியிலேயே இருந்து கட்சி வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணதான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்துச்சு. எவ்வளவோ போராட்டங்கள் கொடுத்தாலும் நாங்கள் தைரியமாக கேப்டன் ஃபேஸ் பண்ணாரு, அந்த 5 வருஷம் முடிஞ்சது. சரி, உங்க உங்க வாதத்தின் படி பார்த்தா அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்தீங்க, திருப்பி கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைது, அப்ப மக்கள் அங்கீகரிக்கலையே? ஏன், அதுதான் இப்போ யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு. தொடர்ந்து இந்த 2 கட்சியே தான் 50 ஆண்டு காலத்துக்கு மேல் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க, வேற எந்த கட்சிக்கும் இல்லையே வாய்ப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் நம்ம என்ன வளர்ச்சி இந்த 50 வருஷத்துல தன்னிறைவோடு பெற்றிருக்கும்? சில வளர்ச்சிகள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. இல்ல, அதான் வளர்ச்சியே இல்ல. நாம உங்க உங்க நீங்க சொல்றபடி பார்த்தா 50 ஆண்டுகள்ல திமுக அல்லது அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்து இந்த தமிழகம் பின்னோக்கி போயிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதற்கு மாற்றா நீங்க தேர்தல் களத்துல நிற்கும் போது மக்கள் உங்களை ஆதரிச்சிருக்கணும், ஆனா அது உங்களை புறக்கணிச்சிருக்காங்க. அது புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த கூட்டணி மேல ஒரு நம்பிக்கை வரல. எடுத்த உடனே வந்து மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு புது கூட்டணி அமைக்கப்பட்டது. புது கூட்டணி, அதாவது இந்த இந்த மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர்னு நீங்க மேடைக்கு மேடை முழங்கிட்டு வர்ற கேப்டன் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சது உங்க தலைமையில அந்த கூட்டணி. அப்படி இருக்கும்போது மக்களை ஏற்றுக்கலையே? அப்படி இல்லைங்க. இப்போ ஆல்ரெடி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு 2 கட்சியை பார்த்தவர்களுக்கு இந்த 3வதாக ஒரு புது கூட்டணி அமைந்தது, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்தது. அதற்கு பிறகு நடந்த பல நிகழ்வுகள் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி மீது ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு உருவாக்க வச்சதும் திமுக அதிமுகவோட சதி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி அப்புறம் வைகோ அவர்கள் போட்டியிடாமல் விலகினது, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி மீது மக்கள் வைத்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு தேர்தல் நேரம் வரும் பொழுது அது மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. ஒருவேளை ஜெயிச்சிருந்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை நம்ம உருவாக்கி இருக்க முடியும். எப்படி ஒரு 2 ஜாம்பவான் கட்சிகளான திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வதாக ஒரு சக்தி இன்னைக்கு வந்து ஆட்சியில் அமர்ந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்தால் நல்லது தானே? அப்போ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நாங்கள் எடுத்த அந்த முடிவுக்கு மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா மிகப்பெரிய ஒரு புரட்சியை நம்மளால் தமிழ்நாட்டை உருவாக்க முடியும்.
எங்களுக்கு தெரியாதான் எது ஈஸி கூட்டணி போனால் நம்மளுக்கு இவையெல்லாம் ஈஸி ஆகிடும் அப்படி பத்தோட பதினொன்ன போகிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனாலும் எல்லா சேலஞ்சும் எடுத்து மக்களுக்காக நாட்டுக்காக ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நாங்கள் எடுத்துக்கிட்ட அந்த சேலஞ்சுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, உங்களுடைய இலக்கு என்ன? அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், திரு விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக்கணும், இதுதான் உங்களுடைய இலக்கா? கேப்டன் எப்பயுமே சொல்வார், இப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பது எதற்கு, கட்சிக்கு வரணும், அவங்களால ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அதுக்கு தானே எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும் என்பது மட்டும் எங்களுடைய இலக்கு கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன், 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துங்க, கச்சத்தீவிலிருந்து மீனவர் பிரச்சனை, முல்லை பெரியாறு, காவேரி, இன்றைக்கும் பேசுகிறோம் காவேரி இஷ்யூ, அதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனை, எதுக்காவது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடச்சிருக்காங்க. இது தொடர்கதைகளாக தான் நடந்துட்டு, சொல்ல போனால் மணல் கொள்ளை, செம்மரக்கட்டை, எப்படின்னு கரப்ஷனும் கமிஷனும் தான் அதிகமாகிட்டு இருக்கே ஒழிய இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சது, இங்கே இருக்கிற மக்கள் இன்னைக்கு வறுமையில் இல்லாமல் வளமாக இருக்காங்க, இன்னைக்கு வந்து எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளால? தேமுதிக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் தேனாரும் பாலாரும் அப்படி இருக்கும். வாய்ப்பு வரும்பொழுது அதை மக்களுக்கு நிரூபிக்கும் பொழுது தானே அதை நாங்கள் சொல்ல முடியும். வாய்ப்பே இல்லை, இன்னும் ஆட்சியிலே அமர முடியாத பொழுது எப்படி அதை நாங்கள் நிரூபிக்க முடியும்? ஒரு வாய்ப்பு வந்து கேப்டன் உட்கார்ந்து அந்த மாற்றத்தை கொடுக்கும் பொழுது தான் அந்த இரண்டு கட்சிக்கு இந்த ஆட்சி எப்படி பெட்டர் அப்படின்றத நிரூபிக்க முடியும். அதுக்காக தான் கேப்டன் எடுத்த ஒரு முடிவு தான் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி. ஆனால் மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்காததுனால ஒரு சின்ன சர்க்கிள். நிச்சயமாக இது மாறும், வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தனித்து களம் கண்டு வெற்றி பெறும் சக்தி இன்னமும் தேமுதிகவிடம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கிறது. இன்னைக்கு அதிமுக திமுக அடுத்தது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட, ஒரு இராணுவ கட்டுப்பாடோட இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். யாரோ ஒரு சிலர் தங்கள் சுயநலத்துக்காக வெளியே போனாங்கன்றதுக்காக இந்த கட்சி ஒன்று இல்லைன்றது மாதிரி கிடையாது. நீங்கள் நான் இப்போ கூட எல்லா இடத்துலையும் கிளையிலிருந்து தலைமை வரைக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட சிறப்பாக ஒரு கட்சி இருக்குதுன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். விஜயகாந்த் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் அவர்கள் எடுக்கிற முடிவெல்லாம் சரியாக இருந்தது. எப்போது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அந்த அதிகாரத்தை தன்னோட கையில் எடுத்துக்கொண்டாரோ அப்போ எடுக்கிற முடிவுகள் மாறாக அமைந்தது அப்படின்ற ஒரு, அது கட்சியோட வளர்ச்சிக்கு அது தடைக்கல்லாக இருந்தது அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னு வைங்க, எதுக்காக போறாங்க? தங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் வரும், ஒரு பதவி வரும், ஒரு அப்படிதானே போறாங்க. அப்ப போறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தானே போக முடியும், வேற சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற போறதுக்கு ரீசன் சொல்லணும், வேற வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பொழுது இருக்கிறது இந்த ஒரு பிரச்சனை. அதனால அதை சொல்றாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு போனவர்கள் உண்மையில் மனசாட்சியோட போன இருக்காங்களா அப்படின்னு நீங்க கேள்விங்க. இன்னைக்கு இன்னைக்கு டேட்ல பார்த்தா இத்தனை பேர் வெளியே போனவங்க நம்ம கட்சிக்கு வரணும்னு அத்தனை பேரும் இன்னைக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க கட்சியில இருந்து போனவர் ஒருத்தர் அமைச்சராகவே இருக்காரே மேடம், ஒருத்தர் தானே, ஒருத்தர் தானே, அதனால ஒண்ணு தப்பு இல்லையே. ஒரு ஆள் போனாரு அவரு, ஆனா அவரையும் கூட நீங்க கேட்டு பாருங்க, அவருக்குன்னு ஒரு உள் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால் தேமுதிகவை பத்தி கேப்டனை பத்தி கேட்டு பாருங்க, எங்கேயுமே அவங்க யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி நாங்க வந்து எல்லாரோடையும் எப்படி பழகிருக்கோம், போனதுக்காக எது வேணாலும் இன்னைக்கு பேசலாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த மனசாட்சி உண்மை பேசும். அதனால இவங்க சொல்றதுனால அதை பத்தி நாங்க ஃபீல் பண்ண வேண்டியதோ அதுக்காக பாதர் பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இது கேப்டன் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்சி தான். என்னைக்கும் இவங்க சொல்றாங்கன்றதுக்காக பயந்து ஓடி போறதும் கிடையாது. இவங்க பயந்து ஓடுறதும் இல்ல, கட்சியில முக்கியமான நடவடிக்கைகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல வந்து திருமதி பிரேமலதாவுக்கு எந்த பங்கும் இல்ல. அப்படி மொத்தமா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கட்சி என்று இருக்கும் பொழுது என் ஒருத்தருடைய கருத்து அங்க எடுபடாது, என்னை போல் இருக்கும் அத்தனை பேரிடமும் கருத்து கேட்பார் கேப்டன். சாதாரணவர்கள் இருந்து எல்லார்கிட்டையும் கேட்பார், கேட்டு எல்லார் கருத்து என்னன்னு அவர் வாங்கிக்கிட்டு, பட் ஃபைனல் டிசிஷன் வந்து கேப்டன் எடுக்கிறது தான். அவர் சொல்றது வெளியில பலரும் சொல்றது,
முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது திருமதி பிரேமலதா, கையெழுத்து போடுவது தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி வெளியில பேசுறாங்க. பேசுறவங்க 1000 பேசுவார்கள், நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லாம போனாலும் பேசுவாங்க. ஏன்னா எலும்பு இல்லாத நாக்கு தானே, எது வேணாலும் பேசலாம். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், உண்மையில் இருப்பவங்களுக்கு இந்த கட்சி என்றைக்குமே கேப்டன் அப்படின்ற ஒருத்தருடைய கட்டுப்பாட்டு உள்ள இருக்கிற கட்சி தான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கேப்டன் உடல் நலம் அது எல்லாத்துக்கும் ஏற்படுறதான், உடல் நலம் பாதிக்கப்படுறது வந்து சகஜமான ஒரு விஷயம். ஒரு ஒரு வயதை தாண்டும் பொழுது இது பண்ணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஓய்வு அளிக்கணும், அவர் ஒரு ஓய்வாக இருக்கணும், அவர் ஓய்வாக இருக்க விடாமல் திருமதி பிரேமலதா அவர்கள் எல்லா இடத்திற்கும் அந்த கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு இதில் அவர் உடல்நலத்தையும் பார்க்காமல் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அது அவர் அவர் அவரை வந்து இன்னும் கொஞ்சம் சிரமப்படுத்துகிற ஒரு விஷயம். நான் கொஞ்சம் இதை பக்குவமாக சொல்கிறேன், அது கொஞ்சம் சிரமப்படுத்துகிற விஷயம் அப்படின்னு ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி? அதுதான் தவறான ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு கலைஞரால் எதுவுமே முடியல, கை கூட தூக்க முடியல, மக்களை வந்து பார்த்தோன்னு கை தூக்குறாருல்ல, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் மக்களுக்கான தலைவர்கள். அந்த மக்களை என்னைக்கும் அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்கள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைவாங்க. இப்போ கேப்டனை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து புதுமா இதுக்கு வரணும்னு நீங்கள் யாருமே அவருக்கு கட்டையில் இட முடியாது, வருவதே அவர் தானே. அந்த ஒரு பொதுக்கூட்டம் என்றாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டேட்டு கொடுக்கறதுல இருந்து டைம் கொடுக்கறது ஆர்கனைஸ் பண்ணுறதே கேப்டன் தானே. இப்போ அதில் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்ற முடிவை எடுப்பதும் கேப்டன் தான். இந்த வம்சம் இந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க, இதுக்கு நீங்கள் வராதிங்கன்னு யாரும் இங்கே சொல்கிறதுக்கு அதிகாரம் யாருக்குமே கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம் பேசுவது, முன்ன மாதிரி கேப்டன் பேசுறது புரியல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. நான் சொல்றேனே, தைராய்டு பிரச்சனை இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, தொண்டையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால கிளாரிட்டி இல்லை அவர் பேசுறது இல்லை, அதுதான். அதுக்கும் நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நிச்சயமாக வெகு விரைவில் சிறப்பாக முன்ன மாதிரி பேசுவார். மக்கள் வந்து அவரை ரொம்பவும் செல்லமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். இல்லை நான் சொல்றேன், அதனால கூடையே இருக்கும். அவருக்கு என்ன தேவை எல்லாமே நாங்கள் அறிஞ்சு அவர்களுக்குரிய தான் பண்றோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூட்டு போய் அப்படிதான் கட்சி வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் பார்த்து டேட்டு கொடுத்து அவர் வந்து கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் இங்கே யாருக்கு அதிகாரமும் கிடையாது, சொல்லவும் மாட்டோம். அவர் முடிவெடுக்கிற விஷயம். அதனால் இது என்ன, இன்னும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் வரத்தான் செய்வார், எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், தினம்தோறும் தன்னுடைய அலுவலங்களை. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கு. நிச்சயமாக நிச்சயமாக அவர் மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்க சந்திக்க தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன திருப்தி. அதுலேருந்து அவர் என்றைக்குமே பின்வாங்க மாட்டார். பேசுறது முன்னால் 1 hour பேசுவார், இப்போ 10 நிமிஷம் பேசலாம், இதான் மாற்றம் இருக்கும். முன்ன வேகமாக நடப்பார், இப்போ ஏஜ் காரணமாக கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கலாம். இது ரெண்டு தவிர வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையே. இதுக்காக எதுக்காக ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேங்க. அதுவுமே வெகு விரைவில் சரியாயிரும். பழைய கண்ணீர் குரலை வெகு விரைவில் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. இதற்கு மேலும் திமுகவோ அல்லது அதிமுகவோ இவர்களோடு கூட்டணி என்பதே இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கீங்களா? அவர்களுக்கான மாற்றாக வந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த விஷயத்தில் இப்போ உறுதியாக தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் இனி கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லாமா? சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இனிமே அதிமுக ஒன்று இருக்கு, இந்த பதிவு எப்பயுமே எங்கள்கிட்ட இருக்கும், இருக்கும், தாராளமாக இருக்கட்டும். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இனிமேல எந்தெந்த கட்சி ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க, எந்தெந்த கட்சி கடைசியில் தேர்தலுக்கு வரப்போகுது என்பது இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு ஏன்னா அதிமுக வந்து இன்னைக்கு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திச்சிருக்கு. இனி வருங்காலங்களில் அந்த கட்சி எப்படி வரப்போகுது என்பதை பார்க்கணும். இல்லை, இந்த கூட்டணியே தேவையில்லையா அல்லது தேமுதிக தலைமையில் ஒரு கூட்டணியா, எந்த எதை நீங்கள் சொல்ல வரீங்க? இந்த ஆட்சி செய்த இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி வரணும். அந்த ஆட்சி மக்களுக்கான லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று இந்த 50 வருஷம் இருக்கிற செட்பேக்கை தூக்கி நிறுத்தணும். இன்னைக்கு நமக்கு பின்னாடி வந்த தெலுங்கானாவும் இப்போ புதுசாக உருவாகிட்டு இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் எங்கேயோ டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லா ஊரும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும் முன்னே இருந்ததோட ஏன் இன்றைக்கி பின்னோக்கி போகுது என்கின்ற மனவேதனை, அந்த உரிமையினுடைய அந்த கோபம் தான் இன்னைக்கு. இல்லை, நான் கேட்டதுக்கான ஒரு ஒரு தெளிவான பதில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறேன். அதாவது தேமுதிக தலைமையில் கூட்டணி
கூட்டணியா அல்லது கூட்டணி என்பதே இல்லையா, தேமுதிக தனித்தே களம் காண போகிறதா? அது தேர்தல் நேரத்தில் தான் நம்ம அது வந்து சொல்ல முடியும். இப்போ நாங்கள் வரும்போது யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு தான் வந்தோம். 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி போகணும்ல, ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இல்லை. நிச்சயமாக இப்போ வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும், கேப்டனை பொறுத்த வரைக்கும், இந்த இரண்டு கட்சிக்கு மாற்ற கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை. அதுக்கு மாற்றாக ஒரு அணி தான், அதுல ஒன்றும் மாற்றம் மாற்றம் இல்லை. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தான் இந்த தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு ஆட்சி வரணும் அப்படின்றத எங்களுடைய எண்ணம். அரசியலுக்கான தகுதியா வந்து என்ன, சில படங்கள்ல நடிப்பது, அந்த புகழை கொண்டு அரசியலுக்கு வருவது, இதுதான் தகுதி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப தமிழகத்துல பார்க்க முடிகிறது. அது ஒரு மாயை. கடைசி வரைக்கும் மக்கள் மனசில் நிலைச்சு இருந்து ஜெயிச்சு ஆட்சியில் அமரப்போவது யார் அப்படிங்கறத இங்க கேள்வி. ஒரு மாயை வரலாம், ஒரு நாள் நியூஸ் வரலாம், ரஜினி கமல் வருகையும் மாயை. நிச்சயமாக எதுவாக இருக்கட்டும், இதுவும் மாயை தான் சொல்றேன். எதை சொல்லிட்டேன், இது ஒரு நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் அவங்க டிராவல் பண்ணி அவங்களை நிரூபிக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்கே, நிரூபிக்கட்டும். நிரூபிக்கும் பட்சத்தில் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். சார், நீங்க அரசியலுக்கான தகுதி அப்படின்னு எதை பாக்குறீங்க? யாருக்கு? யாரோ ஒருத்தருக்கு அரசியலுக்கு வர நினைப்பவர்களுக்கான தகுதி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனநாயக ரீதியாக யார் வேணாலும் தேர்தலுக்கு வரலாம், அரசியலுக்கு வரலாம், கேப்டன் சொல்லியிருக்கார். ஆனா வருபவர்கள் உண்மையாக மக்களுக்காக சேவை செஞ்சு லஞ்சம் ஏதோ ஒரு பாலிசியோட வரணும். வர்றபவர் நேர்மையாக மக்களுக்கு உழைப்பவர்களாக இருக்கணும். சும்மா வர்றது, ஒரு போக்கஸ்க்காக வர்றது, ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸ்ல வர்றது, ஒரு எபிசோட் முடிஞ்சு அடுத்த எபிசோட் மறந்துற மாதிரி, அது ஒரு எபிசோடாக இல்லாமல் அது ஒரு சரித்திரமாக மாற்றக்கூடிய வலிமை மிக்கவர்கள் வரணும். வருபவர்கள் கடைசி வரைக்கும் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதுல பின்னோக்கி செல்லாமல் தைரியமாக நின்று களம் கண்டு அந்த கோலை அடையணும். அந்த மாதிரி கட்ஸ் இருக்கிறவங்க வரலாம். வருபவர்கள் மக்களுக்காக உண்மையாக உழைக்கணும், அப்படி இருப்பவர்கள் வரலாம். விரைவிலேயே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் என்று ஒன்று வர இருக்கு. உள்ளாட்சி தேர்தலை எப்படி தேமுதிக வந்து எதிர்கொள்ள போகிறது? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நிச்சயம் வராது தமிழ்நாட்டில். உறுதியாக இருக்கீங்க? உறுதியாக இருக்கும். சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் தான் வரும், அதுக்கு பிறகு தான் உள்ளாட்சி தேர்தல் வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க தேர்தல் கமிஷனில், இப்போதைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இங்கு இல்லை அப்படின்னு. இல்லை, நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை, நிச்சயமாக அதுதான் நடக்க போகுது. வெகு விரைவில் வந்து ஆட்சி மாற்றம் வந்து பொது தேர்தல் வரும், பொது தேர்தலுக்கு பிறகு தான் உள்ளாட்சி தேர்தல் வரும். இதான் உண்மையில் நடக்க போகிற ஒரு விஷயம். மீறி உள்ளாட்சி தேர்தல் வந்தால், எனி டைம் வந்தாலும் சந்திக்க தேமுதிக தயாராக இருக்கு. சரி, இந்த எஞ்சி இருக்கிற சில 3.5 ஆண்டு காலத்தை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யாது அப்படின்னு, அதிமுக பூர்த்தி செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கே பார்த்துருப்பீங்க நீங்கள், 11 MLAக்கள் தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி திமுகவும் கேஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ அங்கேருந்து தினகரன் அணிக்கு போயிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தா இது எப்பயோ கவிழ்ந்து போன ஆட்சி, ஏற்கனவே கவிழ்ந்து போன ஆட்சி தான். 18 MLA ஆல்ரெடி போயிட்டாங்க. 11 MLAக்கள் ஆல்ரெடி எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டும் போதே அது டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய ஒன்று. இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு, இப்போ ஆல்மோஸ்ட் 30 கிட்ட போயிருச்சு. அப்போ எங்கே இருக்கு மெஜாரிட்டி? ஏற்கனவே முடிந்து போன ஒரு ஆட்சி, கவிழ்க்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஆனால் யாருடைய ஒரு தயவால் இது தொடர்ந்து போயிட்டு இருக்குதே ஒழிய, இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்ன்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது எனி டைம் வந்து இந்த ஆட்சி கவிழ்வதற்கு 100% சாத்தியம் உண்டு. ஸோ உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராவதை விட சட்டமன்ற பொது தேர்தலுக்கு தயாராகணும்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இப்போ நடந்து முடிந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோல்வியடைந்திருக்கிறது. வெற்றி பெறும் என்று பேசப்பட்ட திமுக வந்து டெபாசிட்டே இழந்திருக்குது. அதாவது ஒரு சுயேட்சையாக களமிறங்கிய தினகரன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு அதிசயிக்கத்தக்க வகையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இன்னைக்கு எவ்வளவோ இன்னல்கள் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், ஓட்டுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சு ஓட்டு போடுற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க திமுக.
இதுக்கு பயந்துதான் நீங்க கலமரங்களையோ இல்ல இல்ல போன வாட்டி நாங்க நின்னமே இல்ல இந்த இந்த தேர்தல் பயந்துன்றது கிடையாது. பயம் என்பது தேமுதிக என்னைக்கும் கிடையாது. அப்படி இருந்துதான் 2006-5-12 இடைத்தேர்தல் வந்துச்சு. தைரியமா நாங்க அன்னைக்கெல்லாம் கண்டமே, அன்னைக்கு யாரும் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்கல, எப்படி தைரியமா நீங்க நிக்கிறீங்க, யாரும் கேள்வி கேட்கறீங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை இடைத்தேர்தலையுமே நாங்க சந்திச்சிருக்கோம், என்னைக்குமே நாங்க பின்வாங்கினது கிடையாது. இந்த தேர்தல் வந்து ஏன் வந்து கேப்டன் வேணான்னு சொன்னார்னா, நிச்சயமாக போன வாட்டி இதே ஆர்கே நகர் தொகுதியில் வரும்போது நாங்களும் கேண்டிடேட்டை நிறுத்தணும், எல்லாமே ஒர்க் பண்ணோம், கடைசியில் அது வேஸ்ட்னு சொல்லி தேர்தலை நிறுத்திட்டோம். அதையும் தாண்டி அதாவது தேமுதிக களமிறங்கி இருந்தால் திமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும். அது நம்மளா இப்போ சொல்ல முடியாதுல்ல, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது யாருமே கணிக்க முடியாது. ஏன் அதை விட நல்ல ஓட்டு வாங்கியிருக்கலாமே. இப்போ எத்தனையோ இடைத்தேர்தலில் திமுக திமுக இணையாகவே நாங்கள் ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்கோமே. அது மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் தேர்தலில், யாரும் எதையும் கணிக்க முடியாது. யார் எப்பயோ சொன்னால் எப்பயோ நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வந்து அப்பப்பயே நடந்துருது. திமுக வந்து தேமுதிக டெபாசிட் இழந்ததுன்னு ஏளனமாக பேசினாங்க. 50 காலம் ஆட்சியில் இருக்க 5 முதலமைச்சராக அவங்க அப்பா ஆட்சி செஞ்ச ஒரு திமுக இதுவரைக்கும் இல்லாத ஒரு சரித்திரமாக செயல் வீரர் என்று ஸ்டாலினுடைய தலைமையில் இப்போ இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் இழந்திருக்காங்க. அதனால எது நாம தான் பெருசு அப்படின்னு யாரும் டெபாசிட் இழக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதிமுக வந்து பென்னாகரம் தொகுதியில் வந்து டெபாசிட் இழந்தது, அடுத்து வந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று இது பண்ணுது. அந்த நேரத்து சூழ்நிலை என்ன சொல்லப்போனால் பணம் தான் அந்த வெற்றி தோல்வி. அதுதான் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலுடைய முடிவை வச்சு எதுவுமே இங்கே கணிக்க முடியாது. இது வரைக்கும் நான் ஏன் திமுகவை மேற்கோள் காட்டுறேன், இது வரைக்கும் அவங்க டெபாசிட் அப்படின்னா அப்போ திமுகவுக்கு இந்த தேர்தலில் டெபாசிட் போனது ஒரு தற்காலிகமான விஷயம்தான். ஒரு தேர்தலை வச்சு யாரும் எதையுமே கணிச்சிட முடியாது. அப்படி பார்த்தா ஜெயலலிதா 40 தொகுதியும் தோத்துருக்காங்க, அந்த அம்மா தொகுதியான பர்கூர்லையும் அவங்களே தோத்துருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பெண்ணாகரத்தில் டெபாசிட் போயிருக்கு, அப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக இது வரைக்கும் டெபாசிட் இழந்தது இல்லை, முதல் முறை டெபாசிட் இழந்திருக்காங்க. அதுதான் எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கலைஞர் இருந்த வரைக்கும் டெபாசிட் இழந்து தோத்துருக்காங்க, டெபாசிட் கூட இழந்தது இல்லை. செயல் தலைவராக எப்போ ஸ்டாலின் வந்தாரோ அப்போ டெபாசிட்டும் இழந்துட்டாங்க. அப்போ அவங்க கட்சிக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றத தான் இது ப்ரூஃப் பண்ணுது. அந்த நம்பிக்கையோட நீங்கள் இருக்கீங்க? இல்லை, அது வந்து ஏளனமாக பேசினார் ஸ்டாலின், டெபாசிட் கூட வாங்க முடியாத கட்சி, நீங்கள் என்ன ஆச்சு அவங்க கட்சிக்கே, நாங்களாவது இது வரைக்கும் ஆட்சியில் உட்காரல, அவங்க ஆட்சியில் 5 உட்கார்ந்த ஒரு கட்சி, 50 கால ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்களால இன்னைக்கு டெபாசிட் வாங்க முடியலையே. தினகரன் தரப்புக்கு ஒரு ஒரு செல்வாக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். ஒரு தொகுதியில் பணம் கொடுத்து ஜெயிச்சுட்டு அது செல்வாக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்கு. வருகின்ற பொது தேர்தலில் யாரோட எவ்வளோ பேர் யாரோட ஸ்ட்ரென்த் என்னன்றது அப்போ தான் ப்ரூஃப் பண்ண முடியும். ஒரே ஒரு தொகுதி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு தொகுதியில் எல்லாருக்கும் காசு கொடுத்தா 2 கொடுத்துருக்காரு. எப்படி அவ்வளோ பெரிய வெற்றினா, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்லையும் கொடுத்தாரு, இப்பயும் கொடுத்தா. ஸோ மக்கள் வந்து அவர் மேலே ஒரு கரிசனத்தோட ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் புதுசாக ஏதோ 20 நோட்டுன்னு சொல்லி ஒரு புது ஃபார்முலா வேற உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு விழுந்த ஓட்டு தானே ஒழிய இது அவருடைய செல்வாக்கை நிச்சயம் நிரூபிக்காது. ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு கட்சி 1, 2, 3 பிறகு 3, இப்போ 2 ஆகியிருக்கிறது. இந்த கட்சி மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் யூகிக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை என்பதை என்னுடைய கருத்து. ஏன்னா 2-3 மட்டும் இல்லை, அப்புறம் மறுபடியும் 2 ஆச்சுங்கிறீங்க. இப்போ 3 ஆச்சு 4 ஆச்சு, தினகரன் ஒருத்தர், தீபான் ஒருத்தர், அது பாட்டு போய் பிரிஞ்சு போய்கிட்டே தான் இருக்குது அது. ஸோ இதெல்லாம் மீறி மீண்டும் இணைவார்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுகவில் இவ்வளவு பிளவுகள் ஏற்பட்ட பிறகும் கூட அந்த கட்சியிலிருந்து யாரும் பெருவாரியாக வேறு திமுகவிலேயோ அல்லது தேமுதிகவிலேயோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ இப்படி போய் இணையலை. அந்த தொண்டர்கள் அங்கேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்சி அந்த பலமான ஒரு கட்சியாக இன்னமும் இருக்கிறது என்கிறதுல சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? கிடையவே கிடையாது. இப்போ ஆட்சியில் இருப்பது யாரு? ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஓடுற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தெளிவாக தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு அத்தனை மந்திரிகளுமே நீங்கள் பாருங்கள், இருக்கிற வரைக்கும் என்ன சம்பாதிக்கலாம், இருக்கிற வரைக்கும் என்ன லாபம் பார்க்கலான்னா இன்றைக்கி ஓடிட்டுருக்கு அதிமுக. அதனால வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை விட்டு இறங்கட்டும், எத்தனை பேர் பிரிஞ்சு மற்ற கட்சிகளுக்கு வர்றாங்க என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இன்றைக்கி ஒட்டுமொத்த அதிமுகவிலும்
திமுகவிலையும் மிக அவங்க உண்மையான தலைவர்களை இழந்து எல்லா மக்களும் ஒரு நல்ல தலைமையை தேடி போகணும் என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க என்பது உறுதியாக எங்களுக்கு தெரியும். அதுக்கான அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா திமுகவை நோக்கி வருவாங்க அப்படின்னு எங்கள் கட்சிக்கு தான் வருவாங்கன்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். பட் எப்படி ஒரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட அத்தனை அதிமுக தொண்டர்களும் அவர்களுக்குரிய அடுத்த தலைவராக நிச்சயமாக யாரை பார்ப்பாங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் சொல்லப்பட்ட கேப்டனை தான் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா கேப்டனுடைய கூட்டணியினால தான் இன்னைக்கு அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்குது என்பதை எந்த அதிமுகவினரும் மறுக்காது. ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கீங்களோன்னு எப்படி அது எப்படி இல்லை இப்போ எப்படி போன 5 வருஷம் ஆட்சி தொடர்ந்தும் அவங்க ஆட்சி இருக்குதுன்னா அன்னைக்கு ஜெயலலிதா ஜெயிக்கிறது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தவர் கேப்டன். அந்த நன்றி அவங்க யாரும் மறக்கலை அதிமுகவை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு அவர்களுக்குரிய தலைமை இருந்திருந்தால் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த ஆளுமையுடைய தலைமை நிச்சயம் அங்கே யாருமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க யாரையும் நம்பி தொண்டர்கள் இனிமேல் இருப்பாங்களா என்பது பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு அதிமுக தொடங்கப்பட்டது திமுகவுக்கு எதிர்ப்பாக வந்தது. அப்படியே பட்டவங்க திமுகவுக்கு போவாங்கன்னா நிச்சயமாக போக மாட்டாங்க. ஒரு எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவங்க. அதற்கு பதில் நிச்சயமாக கேப்டன் வந்து இன்றைக்கி தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது எம்ஜிஆர் தான். மக்களால் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டவர். இன்றைக்கி அவங்களோட கூட்டணியில் இருந்தப்போ எல்லாரும் கேப்டன்கிட்ட எப்படி பழகியிருக்காங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க யாராவது ஒரு தலைமையை விரும்புகிறாங்கன்னா அது நிச்சயமாக கேப்டனாக தான் இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய. ஸோ அடுத்த தேர்தல் இதுக்கு பதில் சொல்லும்னு எதிர்பார்க்கலாம். அதுதான் எந்தெந்த கட்சி இருக்குது, யார் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, எப்படி செல்லுது அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த தமிழக அரசின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதாவாலையும் கலைஞராலையுமே பல விஷயங்கள் நிரூபிக்கப்பட முடியல. இங்கே எந்த பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியல. அவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு முதல்வர் ஆளுகளே. எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியோ நாம் எதிர்பார்க்க வேண்டிய முடியாது. அவசியமும் இல்லை, எதிர்பார்க்கவும் முடியாது, நடத்த முடியாது. அவரால் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, ஏதோ ஓடிட்டு இருக்குது, எல்லா எம்எல்ஏக்களும் மறுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆட்சி. அந்த ஒரு கண்டிஷனில் இருக்கப்போ அவரால் இப்படி தான் பண்ண முடியும். எல்லாருக்கும் அவர் வந்து மனசை வந்து யாரும் நோகாமல் அப்படி சாஃப்டாக தான் டீல் பண்ணிட்டு போக முடியும். ஆளுமை மிக்க முதல்வர்களை தங்களை நிரூபிக்கலையே. அப்படி நிரந்தர பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வுமே இல்லை. இப்போ எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடியிடம் நம்ம எதிர்பார்க்கறது வேஸ்ட் அப்படின்றது எங்கள் கருத்து. ஒரு நீண்ட பல வருடங்களுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னா அரசாங்கத்தால் அது ஆளுங்கட்சியால் கூட்டப்பட்டு ஒரு காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் தேமுதிகவும் பங்கேற்றது. இந்த கூட்டம் கூட்டப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து காவேரி இஷ்யூ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இதைத்தான் ஜெயலலிதா இருந்த பொழுதே பல வாட்டி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்று சேரும்போது தான் நம்ம பலத்தை ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ண முடியும்னு எவ்வளவோ கோரிக்கைகள் வைத்தும் ரொம்ப காலதாமதமாக கூட்டியிருக்கோம். இல்லை, ஜெயலலிதா இருந்தப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம கூட்டினதே கிடையாது. இப்போ கூட்டம் இப்போ வந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ முதல்வராக இருக்கிறதுனால கூட்டியிருக்காரு. இது ரொம்ப காலம் தாழ்ந்து தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் காலம் தாழ்ந்து பண்ணாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு பிரச்சனை, நம்ம விவசாயிகள் பிரச்சனை, இதில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம பலத்தை ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் பண்ண முடியும்னு எல்லா கட்சியும் பங்கேற்று கொண்டதை மனதார நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மற்ற இப்போ கர்நாடகாலாம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் எல்லா கட்சியும் சேர்றாங்க. இப்போ அவங்க பலத்தை அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம மக்கள் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒருமித்த குரலோடு ஒரு போராடும் போது நிச்சயம் அதுக்கு ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்றத எங்கள் கருத்து. இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? அதுதான், எதுவுமே நம்ம இங்கே இப்போ ஒரு போராட்டம் நடத்துகிறோம், ஒரு ஆர்ப்பாட்டம், எது நம்மளுடைய ஒரு மனசில் இருக்கிறது நம்ம சொல்கிறதுக்கு தான் அதை செய்கிறோம். அதுக்காக உடனே தீர்வு வந்துடும்னா எல்லாமே பண்ணிடலாம். சிலர் சொல்கிறாங்க இது அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூடி கலைகின்ற ஒரு கூட்டமே ஒழிய தீர்வுக்கான. அதுதான் எங்களுடைய கூடி நிலைக்கணும், அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, எல்லாமே கூடி கலையிறதா தான் இருக்குது. ஆனாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு கூட்டத்தினால பிரதமர் கவனத்துக்கு கொண்டு சென்று நல்ல ஒரு முடிவு வரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம்.
நம்மளுடைய உணர்வுகளை பதிய வைக்கும் ஒரு கூட்டமாக நம்ம அதை பார்க்குறோம். தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்கிறீங்க, மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்குதா பார்க்குறீங்க? மத்திய அரசு மட்டும் நம்ம என்ன, நிச்சயமாக டிமானிட்டைசேஷனால் பெரிய பிரச்சனை, ஜிஎஸ்டியால் மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எந்த பிஸ்னஸ்மே நீங்கள் எடுத்துங்க, அதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும் நீங்கள் பேசி பாருங்கள், யதார்த்த உண்மை இன்றைக்கி ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் அப்புறம் ஜிஎஸ்டி வரிகளால் மிகப்பெரிய ஒரு செட்பேக் தான் இன்னைக்கு மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வியாபாரமும் முடங்கி போன ஒரு நிலைமை தான். எப்பயுமே தேமுதிகவுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றது தான், இப்போ நியாயமான ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நாம ஏத்துக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு கிடையாது. இப்போ எங்களுக்கு நியாயம் என்று படும் விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இது சரியில்லை அப்படின்ற பிரச்சனைக்கு நாங்கள் உறுதியாக தட்டி கேட்க தான் செய்யணும். எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக ஒத்துக்கிட்டு அப்படி மத்திய அரசுக்கு நாங்கள் செவி சாய்க்கணும்னு ஒன்றுமே அவசியமே கிடையாது. அப்படி இருந்தது எங்கள் கூட்டணி தொடரணும் ஒரு லைனில் முடிச்சுட்டு போயிருப்போமே நாங்கள். தேமுதிகவை பொறுத்த மட்டில் திருமதி பிரேமலதா அவர்கள் ஒரு அதிகார மையமாக இருக்கிறார், ஆனால் எந்த பொறுப்பிலும் அவர் இல்லையே. அதுக்கான பதில் மீடியாவான நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தொடர்ந்து எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு இப்போ நடந்தது சிவகங்கை மாவட்டத்தில். அப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் எல்லா பேப்பர் புக்கில் பார்த்தீங்கன்னா, அடுத்த பொதுச் செயலாளராக அறிவிக்க போகிறீங்க அறிவிக்க போகிறாருன்னு எல்லாருமே தான் எழுதுனாங்க. இப்போ அறிவிக்கலை. இப்போ அவங்க நாங்கள் எழுதுனது தப்புன்னு யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. எதையாவது ஒன்று கதை கட்டி அவங்க சர்க்குலேஷனில் பேப்பர் விற்கணும் புக்கு விற்கணும் கதை கட்டி எழுதுறதான். இல்லை, எல்லா எல்லா திறமையும் எல்லா ஆளுமை திறமையும் கொண்ட நீங்கள் ஏன் அப்படி ஒரு பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்றது உங்கள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. தொண்டர்கள் விரும்புகிறாங்க, மக்கள் விரும்பு. ஆனால் கேப்டனை பொறுத்தவரை அவர் முடிவு எடுக்கணும். இன்னைக்கு இந்த பதவியை இவர்களுக்கு நான் கொடுக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பவர் இங்கே கேப்டன் தான். நீங்கள் சொல்கிறீங்களே இங்கே எல்லாமே என்ன, அப்படி கிடையாது. அவர் டிசிஷன் என்னவோ அதுக்கு அத்தனை பேருமே நாங்கள் சேவை சாய்ப்போம். அப்படி சொன்ன போனால் அன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் எல்லாருடைய கோரிக்கை அதுவாக இருந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் அன்னைக்கு கொடுக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குது, அவர் என்ன முடிவு எடுப்பார் என்பது கேப்டனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எடுக்கும் அந்த முடிவுக்கு அடுத்து யாருமே அதை பத்தி பேச மாட்டோம். யாருக்கு பொறுப்பு கொடுக்கறது, உங்களுக்கா அல்லது உங்க பசங்களுக்கா அப்படிங்கறது கூட அவர் தான் முடிவு. பசங்க பாவம் இப்பதான் படிச்சுட்டு அவங்க வேலையில இருக்காங்க, அது அவங்களை இங்க கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தர் ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு அவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஒருத்தருக்கு 26 வயசு, ஒருத்தருக்கு 23 வயசு, இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். ஃபியூச்சர் என்னன்னு யாராலையும் எதையும் கணிக்க முடியாது, சரிங்களா? ஏதோ ஒரு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்ன்றது கிடையாது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்றத இப்பயே நம்ம சரியாக கணிச்சுட்டா நம்மள ஒரு பெரிய ஞானி இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதாவது நீங்க அரசியல் மாச்சரியங்களை தாண்டி சொல்லுங்க, திரு கலைஞர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க இருந்த பேரையும் எப்படி ஒப்பிடுறீங்க? உங்களுடைய பார்வையில் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன? பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு, பிடிக்காத விஷயங்களும் நிறைய இருக்கு. கலைஞர் எப்படின்னீங்கன்னா, தமிழ் மீது மிகப்பெரிய பற்றுரியவர். அது அதே மாதிரி எல்லாரையுமே வந்து ஈஸியாக அரவணைப்பார். இப்போ ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அந்த இதில் இல்லாமல் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, கன்சர்ன் பண்ணி உடனே கூப்பிட்டு பேசுவார். எல்லார்கிட்டையுமே ஒரு முதலமைச்சர் என்பதற்கு அப்பாற்பட்டும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர், மிக இணக்கமாக இருக்கக்கூடியவர். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் என்பவர் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அவங்க கோரிக்கை கேட்டால் தான் அது சரி பண்ண முடியும். யாரையுமே நான் சந்திக்க மாட்டேன் உட்காந்துருந்தேன் எப்படி ஒரு நல்லாட்சி தர முடியும்? அந்த வகையில் கலைஞரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு திருமணம் செய்து வைத்ததே அவர் தான். அந்த வகையில் அவரை வந்து ஒரு தந்தைக்கு இணையாக தான் நாங்கள் கேப்டன்னாலும் என்றைக்குமே பார்ப்போம். இன்னைக்கு அரசியலை தாண்டி, ஆமாம், நிச்சயமாக. இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது கலைஞர் அவர்கள் தான். அவருடைய வயதே நம்மளோட அரசியல் அனுபவத்துக்கு கூட ஈடாகாது. அந்தளவு ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, மிக வயசில் மூத்தவர். அந்த மரியாதை என்றைக்கும் அவர் மீது உண்டு. ஜெயலலிதா பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆளுமை, ஒரு நல்ல கட்சி தலைவர், ஆனால் நல்ல முதல்வர் கிடையாது. எப்பயுமே நான் சொல்லுவேன், அந்த கட்சிக்கு ஒரு நல்ல தலைவர், மீண்டும் அது மாதிரி ஒரு தலைவரை நாம் பார்க்குறது ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தி அவங்க கிட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் இருந்திருக்கு. அதை நான் பல தடவை ரசிச்சிருக்கேன், வியந்திருக்கேன். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு யாரையுமே சந்திக்கிறது இல்லை, யாருக்கும் மதிப்பளிக்கிறது இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே
அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம்னாலும் எதுவுமே அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடி எல்லாரும் நடக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தலைமையில இருந்து பண்ணதுனால இன்னைக்கு பல விஷயங்களை நாம இழந்திருக்கோம். அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நான் விரும்பாத பல விஷயம் தாண்டி அந்த ஆளுமை உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த நிச்சயமாக ஒரு பெண்ணாக இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்துல ஒரு தனியாக ஒரு பெண்ணின் ஆளுமையோட பல ஆண்டுகள் ஒரு சிறந்த ஒரு கட்சி தலைவராக அவர் நிரூபிச்சிருக்காங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. ரொம்ப நன்றி மேடம். அதாவது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.